இந்த இரண்டு பொருள்களும் கட்டாயம் உங்களுக்கு லட்சுமி கடாச்சத்தை கொண்டு வரும் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்க நமது வீட்டின் வரவேற்பு அறையில் அவசியம் நாம் வைக்க வேண்டிய பொருட்கள் எவை என்று பார்ப்போம் நமது வீட்டின் வரவேற்பு அறையில் குறிப்பிட்ட ஒரு சில பொருட்களை வைப்பதன் மூலம் நமது வீட்டின் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்கச் செய்வது மேலும் அதன் மூலம் நமது வீட்டின் செல்வ நிலையை எப்படி உயரச் செய்வது என்று இன்றைய பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் பொதுவாகவே ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்து உரையாடி மகிழும் இடம் என்றால் அது அவர்களின் வீட்டு வரவேற்பு அறையேயாகும் அதேபோல் வீட்டிற்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் நண்பர்களாகட்டும் அல்லது உறவினர்களாகட்டும் இவர்கள் அனைவருமே வந்து அமரும் இடமும் இந்த வரவேற்பு அறையேயாகும் இப்படி வருபவர்கள் நமது வரவேற்பு அறையின் அமைப்பை பார்த்தே நம்மை எடை போட்டு விடுவர் மேலும் இப்படி வருபவர்களின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சமயங்களில் நம்மால் கணிக்க முடியாமல் கூட போவதுண்டு ஆக இப்படி வருபவர்களின் எண்ணங்களாலும் பார்வைகளாலும் நாம் பாதிப்படையாமல் நம்மை நாமே தற்காத்து கொள்ள நம் வீட்டின் வரவேற்பு அறையில் அவசியம் இருக்க வேண்டிய பொருட்களுள் முதலாவதாக இருக்க வேண்டியது பூ இந்த பூ வீட்டின் வெளியே ஒன்றும் அதேபோல் வீட்டின் வரவேற்பு அறையில் ஒன்றும் வைக்கலாம் இதற்கு நீங்கள் கண்ணாடி பீங்கான் அல்லது மண்ணால் செய்யப்பட்டவைகளையும் பயன்படுத்தலாம் இந்த பூ உருளியில் சுத்தமான நீரை நிரப்பி அதில் சிறிது ஜவ்வாது ஏலக்காய் பன்னீர் இவைகளுடன் வாசனை உள்ள பூக்களையும் போட்டு வைக்கலாம் இவ்வாறு இந்த பூ உருளியை தயார் செய்து வைக்கும் பொழுது நமது வீட்டின் நேர்மறை ஆற்றல்களை அதிகரிக்க செய்யும் அதன் மூலம் அங்கு வருபவர்களின் எண்ணங்கள் சிதறாமலும் இதமாக வைத்து கொள்ளவும் இது பேருதவியாக இருக்கும் மேலும் வீட்டிற்கு வருபவர்களின் பார்வையில் இந்த பூ உருளிப்படும் பொழுது அவர்களின் மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் உதயமாகாமலும் அதன் மூலம் அவர்களால் ஏற்படக்கூடிய கண் இருந்தும் நாம் காக்கப்படுவோம் இவ்வாறு பூ உருளியை வைக்கும் அதில் இருக்கும் நீர் எப்பொழுதுமே சுத்தமாகவும் அதே சமயம் பூக்களும் நல்ல நிலையில் இருப்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நமது வீட்டின் வரவேற்பு அறையில் யார் கண்ணிலும் படாதபடி ஒரு கண்ணாடி போலில் கல்லூப்பினை நிரப்பி அதில் சிறிது மெழுகினை போட்டு வைக்கலாம் இப்படி வைக்கும் பொழுது நமது வீட்டிற்கு யார் கெட்ட எண்ணங்களுடன் வந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் யாவும் ஈடேறாமல் அவைகளை தவிடு பொடியாக்கும் சக்தி இந்த கல்லூப்பிற்கும் மெழுகிற்கும் உள்ளது அதே சமயம் இந்த பரிகாரமானது கஞ்சிஷ்டியின் பாதிப்பில் இருந்து நம்மை பாதுகாக்கும் மேலும் நமது வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் அனைத்தையுமே நேர்மறை சக்திகளாக மாற்றும் சக்தி இவை இரண்டிற்கும் உள்ளது ஆக வீட்டின் வரவேற்பு அறையில் நாங்கள் குறிப்பிட்டபடி செய்து பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் நேர்மறை சக்திகளோடு லட்சுமி கடாச்சமும் நிறைந்திருக்கும் இன்றைக்கான இந்த பதிவு உங்களுக்கு பயனான ஒரு பதிவாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் ஆகவே இந்த பதிவை மற்றவர்களுடனும் தவறாமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்